ஆந்திரப்பிரதேஷில் நெல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய தர்கா வந்து இதுதான். இங்கே வந்து வேண்டுதல் மட்டும் இல்லாமல் பேய் ஓட்டுறது, பில்லி சூனி அகற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இது தாங்க இங்கே இருக்கிற அந்த பாபாவோட பேர், ஹஸ்ரத் சையத் கரீமுல்லா ஷா கத்ரி ஹலேஷாஃபீர் மஸ்தான் வலி ரா. காஷ்மீர் தர்காவுக்கு வரவங்க வந்து பெரும்பாலும் தர்கா வந்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது, ரொம்ப பெரிய ஸ்லோப் இல்லை, பட் அது ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது. இந்த குன்றில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே வந்து அவர் அந்த நான் பேர் படித்தேன்ல பாபா ஒருத்தர், இந்த இடம் தான் அவர். அந்த காலத்தில் அவர் என்ன வேலைலாம் செஞ்சுருப்பார், ஆடு மேய்க்கிறது இல்லை பசங்க கூட விளையாடுறது, அந்த மாதிரி பண்ணப்போ இந்த ஏரியாவிலலாம் வந்து ரெஸ்ட் எடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடமுமே அப்படியே பக்காவாக தர்காவாக மாறி இருக்கு. அவர் ரெஸ்ட் எடுத்த இடம், அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தர்காவை வந்து பார்த்தீங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கேன், ஒரு பாறை மேலே. ஸோ அந்த தர்கா இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கீழே வந்து அவருடைய மெமோரியல், அது அவருடைய சமாதி, அவர் வசித்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் இங்கே ப்ரே பண்ணார், அவர் தொழுகு நடத்தியிருப்பார் இல்லையா அவரோட வயசில், அந்த மாதிரி. இல்லை வந்து அவர் இங்கே மேலே வந்து விளையாடும் போது ரெஸ்ட் எடுத்தது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை காஷ்மீர் தர்கா வந்தீங்க அப்படின்னா கீழே மட்டும் பார்த்துட்டு போய்டுமா, இது சும்மா ஒரு விசிட் மாதிரி கொடுங்க, இங்கேயுமே நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வெறும்னா அதை மட்டும் நம்ம சுற்றி பார்த்துட்டு போகிறது இல்லாமல் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறது நல்லதாக இருக்குது. வந்தால் இதையும் சேர்த்து பார்த்துட்டு போங்க. ஆல்மோஸ்ட் வந்து காஷ்மீர் தர்கா போய் விசிட் பண்ணி வெளியே வந்தாச்சு. அங்கே போயிட்டு வந்தது உண்மையாக ஒரு நல்ல டிவைன் ஃபீல் தான். நான் நாகூர் ஒரு முறை வந்து போய் விசிட் பண்ணியிருக்கேன், அங்கே எனக்கு கிடைச்சதை விட இங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி சொல்லலாம். பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, வெளியே ப்ரோக்கரேஜஸ் மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் வாங்க, நான் கிட்டே கூட்டி போய் காட்டுறேன் அப்படிலாம் இல்லை. நார்மலாக போகிற நீங்களே போய் நல்லா எப்படி பார்க்க முடியுமோ, அவர்கிட்ட என்ன வேண்டுமோ, அது நல்லாவே இருந்துச்சு, அது ஒரு நல்ல ஃபீலாகவும் இருந்துச்சு. நீங்கள் யாராவது ஏற்கனவே நான் காஷ்மீர் தர்கா போயிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை யாராவது போகல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்தோட கூகுள் மேப்ஸ் லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை வச்சு வரலாம். இன்கேஸ் நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பக்கத்தில் வெங்கடாச்சலம் ரயில்வே ஸ்டேஷன்னு நினைக்கிறேன், அதுதான் இங்கே பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் அங்கே வந்து வரா மாதிரி தான் இருக்கும், அண்ட் இங்கே உங்களுக்கு பஸ்ஸெல்லாம் இல்லை, ஆட்டோவில் வர மாதிரி இருக்கும் ஹைவேலேருந்து.
ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு அதை பற்றின விசிபிலிட்டி இல்லை, நான் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்தேன். நீங்கள் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கூகுள் மேப் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போட போகிறோம், வீடியோவில் தான் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பேர் ஃபர்ஹான். எந்த ஊர் நீ? காஷ்மீர். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் சூர்யா.